பாருங்க இந்த பிளேட் இருக்கு, இது விஷத்துல வந்து இது சாப்பாட்டில் விஷமா கலந்துருக்கும் நீமாயில். இதே தான் பிளான்ட்லேயும் நடக்கும். பாருங்க அது வந்து இலை தான் அந்த பூச்சிக்கு சாப்பாடு, இல்லை அந்த ஃப்ரூட்டு தான் அதுக்கு சாப்பாடு. இந்த இது விஷம் வந்து போய் அந்த ஃப்ரூட்டோட கரெக்டாக பைண்ட் ஆகணும். அதே மாதிரி இலையோட கரெக்டாக போய் பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பூச்சி அந்த விஷத்தையும் சேர்த்து சாப்பிடும். சாப்பிட்றப்ப அதை இறந்துப்போம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற நீமாயில் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதை பைண்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஒழுங்காக போய் வெட்டும். இல்லைன்னா வந்து நீமாயில் மேலே பட்டு கீழே விழுந்துடும். ஸோ ப்ராப்பராக நடக்கும். அந்த பிளான்ட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகி கரெக்டாக உட்காந்துருக்கணும். அந்த பூச்சி சாப்பிட்றத இந்த நீமாயிலையும் சேர்த்து சாப்பிடணும். அது அது வித்தியாசம் இருக்கும், அந்த வித்தியாசம் இருக்கும். ஓகே, இப்போ என்ன நம்ம நிறையா யூஸ் பண்ணுறாங்க நீமாயில்னு, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்றோம். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுதான் வந்து மெயினான விஷயம். விஷம் வந்து அந்த இலையில ஏறணும். அந்த இலையில ஏறுறது வந்து ஓகேங்களா. இப்ப நம்ம நீமாயில்ல வந்து பார்த்தது வரைக்கும் சார் 5% 10% இந்த அளவுக்கு கொடுக்கறப்போ அதுலயே வந்து மத்த பாக்டீரியா பங்களோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் கிடைக்குது. ஈவன் கெமிக்கல் செய்ய வேண்டிய வேலையை விட அதுவும் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனையும் இது வந்து குறைக்கிறதுக்கு கரெக்ட். ஸோ மத்த நீமுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வித்தியாசங்கிறது இந்த அளவுக்கு இருக்கு. பைண்டிங் பைண்டிங் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியா இருக்கு. ஓகே சார். ஏன்னா எதுக்காக நான் இதை போய் வந்து அதை வந்து அந்த இதுல போய் இலையில உட்காந்து இலையை வந்து விஷமாக்குது. சாயில்லையும் ஸோ அது உட்காந்து அது விஷமா கரெக்டா அந்த டார்கெட்டா தான் சொல்றேன். டார்கெட் அந்த இது பூச்சி சாப்பிடுற டார்கெட்டா இது வந்து நேம் கோட் ஆகணும். அது கோட் ஆயிடுச்சுன்னா அது அடுத்த தலைமுறை பூச்சி வந்து இதுவும். ஸோ மற்ற நீமாயில் அந்த கரெக்டாக போய் டார்கெட்டில் உட்காருமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் வந்து கரெக்டாக இருக்குது மைக்ரோபியல் பிளேட்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நீம்லையும் வளர்த்திருக்காரு. இந்த நீமில் வந்து சூடோ விருடியும் சக்தி கவசம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஒர்க் பண்ணோம். அதே சமயத்தில் நம்ம ஜைடெக்ஸோட நீம் வந்து மற்ற சாயிலையும் பிளான்ட்லேயும் கொஞ்சம் நல்ல எதிர்ப்பு சக்தியாகவே இருக்குது. இது வந்து பிளேட்ஸில் நம்ம லேப் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். ஈவன் ஃபார்மர்கிட்ட கொடுக்குறப்ப நல்ல ரிசல்ட் வந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னும் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த டெஸ்டெல்லாம் போட்டோம். அதுதான் சாருக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்டேன். ஏன்னா ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கும் ஒரு என்ன மாதிரி நடந்திருக்குதுன்னு வச்சு உங்ககிட்ட காமிக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீமாயில் இப்போ வந்து இது வந்து நார்மலாக பிளேட் ரெடி பண்ணுறது. இதுதான் வந்து நாங்கள் ஃபுட் ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுருவோம். இதில் நம்ம பாக்டீரியா போட்டு வளர்க்குறது. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக இருக்கும். அடுத்தது இது 5% நீம் போட்ட பிளேட்டு. இதில் பாருங்கள் இந்த கலர் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்கும், வெள்ளை கலரில் ப்ராப்பராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதே மாதிரி 10% போட்டிருக்குது. இது பால் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து விஷம் கூட போட்டது. ஸோ இதில் மூணுலேயும் அப்படியே பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் இதில் வந்து நல்லாவே பாக்டீரியல் க்ரோத் இருக்குது. 5%ல ட்ரைகோ நல்லா வளர்ந்துருக்கு. 10%ல விஷம் கூட இருக்கிறனால வளர முடியல. ஒரே ஒரு காலனி தான் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம சாயில்லையும் வந்து டிஃப்ரென்ஸாக வரும். இது சின்ன ஒரு பிளேட்டில் பார்த்துருக்கோம். இதுவே சாயிலுக்கு நம்ம சாயிலுக்கு ஓல தட்டை மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்போ இந்த அளவுக்கு நல்ல எஃபிஷியன்சியாக ஒரு 5% 10%னு போகிறப்ப இன்னும் வந்து நம்ம ஃபைட் ஒத்தர இந்த அழுகல் இதுகளெல்லாம் இன்னும் குறைக்கிறதுக்கு இந்த ஜைட்டானிக் நீம் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம 10% இதில் லீஃப்லேயோ அல்லது சாயில்லையோ நம்ம டார்கெட்டை அடிச்சிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்றப்போ கம்மியான டோஸ் கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 25 மில்லி கொடுக்குறோம், மினிமமா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுவே நம்ம சாயில் அப்ளிகேஷனு அல்லது இந்த மாதிரி ஏலத்துக்கெல்லாம் நம்ம பண்றப்போ 200 லிட்டர் பேரல்ல கால்குலேஷன் பண்ணுவோம். ஒரு 250 ml 300 ml கொடுப்போம். அது எப்படி ஒர்க் ஆகும் லீஃப்ல சாயில்ல அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
இப்போ இந்த பிளான்ட்டுன்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து இப்போ உங்களோட நீம் ஆயில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 250 ml போட்டு அடிக்கிறோம். இன்னொரு நீம் ஆயில் வந்து ஒரு 3 லிட்டர் போட்டு கலந்து அடிக்கிறாங்க. அப்போ என்னது, உங்களோட நீம் ஆயில் அடிக்கிறப்ப பிளான்ட் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணும், வாட்டர் மூலமாக தான் அப்சர்வ் ஆகும். இங்கே மேலே படுது, இந்த வாட்டர் மூலமாக இதுக்கு உள்ளார பெனிட்ரேட் ஆகி இந்த வெயின்ஸ் மூலமாக தண்ணி உள்ளார போக போக இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த நீமில், அது உள்ளார பெனிட்ரேட் ஆகி இந்த இடம் பூரா இந்த இலையில நரம்புகள் இது எல்லா இடத்துலையும் இந்த விஷம் வந்து பரவி உட்காந்துருக்கும். இதுவே வந்து நம்ம 2-3 லிட்டர் வந்து நீமாயில் கலந்து அடிக்கிறோம். அந்த இது என்ன ஆகும்னா, அந்த நீமாயில் உள்ளார போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும், உள்ளாரையே போகாது, மேலேயே அப்படியே லைட்டாக பட்டுட்டு அப்படியே கீழே கூட வந்துடும். இந்த தண்டுலையும் வந்து போய் சேரும்னு யாருக்கு தெரியும், இந்த இது பூக்கள்லையும் போய் எப்படி சேரும்னு தெரியும். இப்போ தண்ணியோட ஒழுங்காக மிக்சிங் ஆணுச்சுனா மட்டும்தான் இந்த என்டையர் சிஸ்டமில் வந்து போய் இந்த நீமாயில் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த என்டையர் சிஸ்டமில் நீமாயில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் இந்த பூச்சி வந்து பூவை தின்னுதா இலையை தின்னுதா, எந்த பூச்சி எதை தின்னாலும் விஷம் வந்து அந்த பூச்சிக்கு கிடச்சிரும், அந்த பூச்சிக்கு வந்து அந்த விஷம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து பறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாக பறக்கும். இப்போ அந்த மற்ற நீமாயிலுக்கு இதுக்கு இதான் வந்து சிஸ்டம்குள்ளார டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். இதில் வந்து கம்மியான டோசேஜ் போட்டாலும் பர்ஃபெக்டாக போய் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நின்றோம், இல்லை ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வாஷ் அவுட் ஆகி கீழே போய் வேஸ்டாக போகுது, டார்கெட் வந்து வந்து ஒழுங்காக அச்சீவ் பண்ண முடியாது. இதே தான் சாயில், இந்த சாயில் இது இது எப்படி பரவிடுச்சுன்னா சார், சிஸ்டம்குள்ளார போயிடுச்சுன்னா இந்த தண்ணியோட கலந்து அப்படியே ஸ்டெம் வழியாக போய் வேறு எல்லாத்துக்குமே போகும். அந்த தண்ணி இது மேல அடிக்கிறப்போ, இதுவே கீழே அழுகளுக்காக சேர்த்து கொடுக்குறப்போ இதே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சாயில் சாயிலுக்கும் ரூட்ஸுக்கும் அதே தான் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் மற்ற இதுக்கும் இதுக்கும் இருக்கிற நல்ல ஒரு வித்தியாசம். ஓகேங்க சார்.